கவியரசர் கண்ணதாசனின் வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால் கலைகளிலே அவர் ஓவியம். பேசும் படமாக மாறிய போது சினிமா தன்னை அழகுபடுத்திக் கொண்டது இந்த அழகு தேவதையால். அவர்தான் அம்மா. எல்லா துறைகளிலும் இவர்தான் முதல்வர். கலைத்துறையிலும் இவரேதான் முதல்வர். உணர்ச்சியும் கற்பனையும் கொண்டு வளர்ந்த ஓவியம் முதலியவற்றையே கலை என்று சிறப்பித்து வழங்குதல் பொருந்தும் என்றார் தமிழறிஞர் மு. வரதராசனார். ஆனால் கற்றதுக்கு உரியவை எல்லாம் கலை என்ற பொது வரையறைக்குள் தன்னை விரிவுபடுத்திக் கொண்டது கலை. உணர்ச்சிக்கும் கற்பனைக்கும் முக்கியத்துவம் தரும் முக்கிய பொருளாக கலை விளங்குகிறது. இயல், இசை, நாடகம் என தொன்று தொட்டு கூறப்பட்டாலும் பேச்சு வராத அல்லது பேசத் தெரியாத காலத்தில் சைகை மொழிதான் சகல மொழியாக இருந்தது. பேச நினைப்பதை சைகை மொழியால் நடித்து காட்டி புரிய வைத்த போதுதான் முதன்முதலாக நடிப்பு உருவானது. அப்படி பார்த்தால் மனிதன்தான் முதல் நடிகன். கலை நாளடைவில் கலை வடிவமாய் கை கால் முளைத்து நாடகங்களாய் பரிணாமம் பெற்றது. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற விஞ்ஞானி சினிமா என்ற சக்தி வாய்ந்த சாதனத்தை கண்டுபிடித்த பின் கலை தொழில்நுட்பத்தோடு கைகுலுக்க தொடங்கியது. கலை சினிமாவுக்குள் தன்னை நாளுக்கு நாள் முகம் பார்த்து அழகுபடுத்திக் கொண்டது. தமிழ் சினிமா பேசும் படமாக மாறிய போது அழகானது. அழகழகான கதாநாயகர்களும் நாயகிகளும் சினிமாவை இன்னும் அழகாக்கினார்கள். சினிமா என்ற விஞ்ஞான கண்டுபிடிப்பை பாமரர்களுக்கு கொண்டு சேர்த்தார் எம்ஜிஆர் என்ற படிக்காத மேதை. முற்போக்கு சிந்தனைகளும் சமூக சீர்திருத்தங்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களாக வகிக்க தொடங்கின. 1965 தமிழ் சினிமா அழகின் உச்சம் தொட்டது. இமயம் எட்டியது. ஒரு புதுமுகத்தின் அறிமுகம். பல முகங்களை அசைத்து பார்த்தது. அழகு தேவதை ஒன்று அப்சரஸ் அவதாரம் எடுத்து திரையில் தனது வலது காலை எடுத்து வைத்தது. அந்த வலது கால் திரைத்துறைக்கே பல வளங்களை வாரி தந்தது. ஸ்ரீதர் இயக்கத்தில் வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் கலைச்செல்வியாய் அறிமுகமானார் செல்வி ஜெயலலிதா. அளவற்ற அறிவாற்றல், நிகரற்ற நினைவாற்றல், கவின்மிகு அழகின் கலையரசி, கலைகளை ஆண்ட இளவரசி, மாண்புமிகு அம்மாவுக்கு வெண்ணிற ஆடைதான் கலை பயணத்தின் முதல் படி. முதல் படியிலேயே சிகரம் தொட்ட நடிப்பு. அழகும் ஆற்றலும் கொண்ட கலையரசியை கண்டு கொண்டதால் தமிழ் திரையுலகம் சற்றே கர்வம் கொண்டது. ஆண்டு வெளிவந்த மேஜர் சந்திரகாந்த் என்றொரு திரைப்படம். எளிய குடும்பத்து பெண்ணாய் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் புரட்சி தலைவி அம்மா.
மென்மையாய் பொழியும் சில மென்மையான பாடல்கள் மனசுக்குள் மழை தூறலாய் விழும். இலைகள் சிந்தும் மழைத்துளி போக இலைகளுக்குள் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் மீதமுள்ள மழைத்துளி அழகான ஒரு கவிதை. அந்த கவிதையை மனசுக்குள் சொல்லி பார்க்கிற போது ஏற்படுமே ஒரு சுகம். அதுபோலதான் இந்த பாடல். இந்த பாடலில் அழகு தன்னை அபிநயித்துக் கொள்ளும். எம்ஜிஆர் வாழும் போதே வரலாறாகி போன வசீகரம். தமிழ் மக்கள் அதிகம் உச்சரித்த அழுத்தமான பெயர். கோடியில் ஒருவராக கொலுவீற்றுள்ள எம்ஜிஆருடன் ஆயிரத்தில் ஒருவனில் முதன் முதலாக இணைந்தார் மாண்புமிகு அம்மா. திரும்ப திரும்ப பார்த்தாலும் திகட்டாத இந்த திரை விருந்து இந்திய திரையுலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்த கலைப்பயணம் பின்பு அரசியல் பயணத்தோடு இணைத்தது. அம்மாவை தமிழகத்தோடு பிணைத்தது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1965 வெளியான ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் புரட்சி தலைவரும் அம்மாவும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்த காட்சிகள் ரசிகர்களால் இன்றும் போற்றப்படுகிறது. கத்தியை வைத்துக்கொள். முன்பு உன் மானத்தை காக்க இதை தந்தேன், இப்பொழுது நமது மானத்தை காக்க இதை வைத்துக்கொள். நீ ஒரு வீராங்கனை. போய் வாருங்கள், உங்கள் வருகைக்காக வெற்றி வாகையுடன் காத்திருப்பேன். 1969 வெளியான அடிமை பெண் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. முதன் முதலாக அம்மா தன் சொந்த குரலில் பாடிய இந்த பாடல் தாய்மையின் மேன்மையை தமிழ் அறியாதவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தது. முகராசி, தனிப்பிறவி, சந்திரோதயம், மணிமகுடம், குமரிப்பெண், யார் நீ, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, வந்தாளே மகராசி, சவாலே சமாளி போன்ற படங்கள் புரட்சி தலைவி அம்மாவின் புகழை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்த்தன. பொழுதுபோக்குக்காக புத்தக வாசிப்பில் ஈடுபடும் ஒரு சிலரை போல அல்லாமல் வாசிப்பை ஒரு தவமாக செய்ததால்
அம்மாவின் அறிவு கூர்மை அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமாய் விரிந்தது. வெள்ளி திரையில் தங்க தாரகையாய் ஜொலித்தார் கலையரசி அம்மா. நடிப்பின் இலக்கணம் திரு சிவாஜி கணேசனோடு இணைந்து எத்தனையோ படங்களில் நடித்திருக்கிறார் அம்மா. ஆனால் எங்கிருந்தோ வந்தாள் என்ற திரைப்படம் அம்மாவின் கலைப்பயணத்தில் சாதனை பதிவுகளை கொண்டது. கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து தனது முத்திரை நடிப்பை பதித்திருப்பார் அம்மா. அந்த படம் மட்டும் கிலோனா என்ற இந்தி படத்தின் தழுவலாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் புரட்சி தலைவி அம்மா தேசிய விருதை தழுவி இருப்பார் என அந்த காலகட்டத்தில் திரையுலகினரால் பேசப்பட்டது. அப்படி ஒரு உயர்ந்த நடிப்பு. தம்பி, நான் சொல்றதுக்கு விட்டுட்டேன். கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிற காரணத்துக்காக இந்த பொண்ணு இவ்வளவு கேவலமாக நடத்துறது. அவள் நம்ம போல ஒரு தாய் வைத்திர பந்தவன். அந்த தாய் யாருன்னு உனக்கு தெரியுமா? பழத்தை வாங்குறவன் மரத்தை பார்க்கணும்னு சொல்றதில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு வாழ்வு கொடுத்தவாவும். லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், சிவக்குமார், ஏ வி எம் ராஜன், ஸ்ரீகாந்த் மற்றும் இந்தி நடிகர் தர்மேந்திரா உள்ளிட்ட பல கதாநாயகர்களோடு மாண்புமிகு அம்மா நடித்த படங்கள் வெள்ளி விழா கண்டன. ஆயிரத்து 1957 ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான அம்மாவின் கலைப்பயணம் 1980 ஆண்டு நதியை தேடி வந்த கடலோடு நிறைவு பெற்றது. நெஞ்சில் நிழலாடிக் கொண்டிருக்க நினைவுகள் பழைய புகைப்படங்களாக காட்சியளிக்கும் போது கண்ணில் தென்படும் போது உணர்வுகளில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுமே, அதுபோலத்தான் அம்மாவின் கலைப்பயணத்தை திரும்பி பார்க்கும் போது சிலிர்ப்பு ஏற்படுகிறது. ஆணாதிக்கம் மிகுந்த சினிமா துறையிலும் அச்சம் அறியாமல் வெற்றியின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் தன்னம்பிக்கை காலடிகள் பதித்து கலையரியாசனத்தில் அமர்ந்த மாண்புமிகு அம்மாவின் கலைப்பயணம் அவரோடு பணியாற்றியவர்களுக்கும் அவருக்கு பின்வந்த இளைஞர்களுக்கும் ஒரு பாடசாலை. முட்கள் பரவி இருந்தாலும் முளைத்தெழுகின்ற ரோஜா பூக்களின் சோலை. தலை குனிவதில்லை, பார்க்கும் கண்கள் பணியவே